அடைச்சிருங்க. பொறுக்கி பொறுக்கி, குடிச்சு போட்டதை எடுத்து குடிக்கிறதுல தப்பு இல்லண்ணா. எவனாவது வெத்தலை பாக்கு போட்டு துப்புவா, அதை எடுத்து வாயில போட்டுக்கோ. உன்னால எனக்கு மானம் போகுது. எதை செஞ்சாலும் ஒரு ரெஸ்பெக்டா செய்யணும். ரெஸ்பெக்ட்? துபாய் கூட்டிட்டு போறோம்னு சொல்லி என் சொத்து பத்தையெல்லாம் வித்து பணத்தை கொண்டாந்து நம்பி உங்ககிட்ட கொடுத்த. என்ன நீ நம்பன? நான் ஏஜென்ட் நம்பறேன். அவன் மச்சிஞ்சியை கூட்டிட்டு துபாயில போய் செட்டில் ஆயிட்டான். ஐயோ, அவன் பொண்டாட்டி ஒருத்தி தனியா இருக்க கூடாதே. ஊரா பொண்டாட்டினா உனக்கு வெள்ளம். நம்மளே தெருவில் நாய் அலையிற மாதிரி அலையிறோம். நம்மளுக்கே மூணாம் குடும்பத்தை பத்தி. அவன் துபாயில போய் செட்டில் பண்ணதுக்கு என் சொத்தை எல்லாம் வித்த. அடிச்சுக்காத, மாறல. ஹார்ட் அட்டாக் வர போகுது. சொல்றதை கேளு. வாங்க, இல்ல விட்டத பிடிப்போம். சூட் ஆட்டோட ஓபன் கார்ல நம்ம சொந்த கிராமத்துக்கு போய் இறங்குவோம் வித் ஹாரன். அது வரைக்கும் வெறும் ஹாரன் தான். இப்படி 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 பண்ணிக்கிட்டு இருக்கா, இவ்வளவு தூரம் வந்தா. இத விட நம்ம ரெண்டு பேரும் பிரியவே கூடாது. நகமும் சதையுமா வாழணும். இதுல யாரு நகம் யாரு சதை? நீ தான் நகம். வேண்டாம். ஏண்டா? நகம் வளர வளர வெட்டிடுவிய. வெட்ட மாட்டேண்டா. பாலிஷ் தடவி பாதுகாப்பா வச்சுப்பேன். இப்படி நின்னு அகலமா நிக்கணும் போல தோணுச்சு. நின்ன தப்பா? அசிங்கமா இருக்கிறியா? அர்ஜென்டா வந்து அப்படி ஓரமா போ. இப்படி நின்னு அதுக்குன்னு தான் அர்த்தமா? ஒருத்தன் இப்படி நின்னு யோசிக்க மாட்டானா? நீ யோசிக்கிற, அவன் யோசிக்க மாட்டானே. எவன்? ஆட்டோக்காரன். அவன் என்ன பண்ணுவான்? சந்தேன்னு உள்ள பூந்துருவான். ஏயா, ரெண்டு ரூபாய் பார்த்த உடனே நகத்தை வெட்ட பாத்திய? நான் நினைச்சா சதையே வெட்டிடுவான் தெரியுமா கண்ணா. இல்ல என்னது, பணத்தை பார்த்த உடனே பாக்கெட்ல போட்டு போறப்பட்டா ஆளுக்கு ஒண்ணா பிரி. அறிவு கிட்ட முண்டா. ஏன் துபாய்காரனுக்கு கடுதாசி எழுத வேண்டாம்? என்னன்னு மிரட்டி மிரட்டில காகிதத்துல தெரியுண்டா? எழுத்துல மிரடுவானே. ஓஹோ, இல்லடா, துபாய்காரனே. அப்பா, ஒழுங்கா மரியாதையா வாங்கின பணத்தை திருப்பி அனுப்புறியா, இல்ல அடுத்த விமானத்துல உன் பொண்டாட்டியை ஏத்தி அனுப்புன? நாரி போயிடும் நாரி, துபாய் அல்லகோலப்படும். அப்படின்ற நீ? ஆமாண்டனா.